சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ஆரூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சண்முகம். இவருடைய மனைவி விஜயா பட்டிகள் சமூகத்தைச் சேர்ந்த ஆரூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆவார். இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சார்ந்த அண்ணாமலை என்பவர் ஆரூர் ஊராட்சி மன்ற கட்டிடம் உள்ள இடத்தில் மாடுகளை கட்டிப்போட்டு ஆக்கிரமிப்பு செய்து வந்தார். இதை பார்த்த ஊராட்சி மன்ற தலைவர் விஜயா மற்றும் ஊராட்சி செயலாளர் கதிரேசன் ஆகியோர் இப்பகுதியில் மாடுகளை கட்டக்கூடாது என கூறியதாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த அண்ணாமலை ஊராட்சி மன்ற தலைவர் விஜயாவை ஒரு பெண் என்று பார்க்காமல் அவர்களை சாதி பெயரை சொல்லி திட்டி ஒருமையில் பேசியுள்ளார். மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயாவை அண்ணாமலை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் விஜயாவின் கணவர் சண்முகம் கொடுத்த புகாரின் பெயரில் சங்கராபுரம் காவல்துறையினர் அண்ணாமலை மீது வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் விரகனூர் கண்மாயை தனிப்பட்ட நபர் ஆக்கிரமிப்பு செய்து நீர்நிலை ஆதாரத்தை அளித்து வருகின்றனர். இதற்கு ஆதரவாக விரகனூர் விஏஓ ஆர்டிஓ பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடந்தையாக இருந்து செயல்பட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் இது தொடர்பாக உடனே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். எடுக்காததனால் வரனூர் கம்மாய நீர்நிலையில காப்பாற்றுமாறு மாவட்ட ஆட்சியாளர்களும் முதலமைச்சர் அவர்களையும் இந்த கிராமத்து சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் பிசிகாவின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டோபர் அவருக்கு எதிராக ஆதிக்க சக்திகளின் தூண்டுதலின் பேரில் சில அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையம் முன்பு கண்டன போராட்டம் நடத்துவதாக சுவரொட்டிகள் ஒட்டியிருந்தனர். இதனையடுத்து பிசிகாவின் ஒட்டன்சத்திரம் மேற்கு பஞ்சிய செயலாளர் மதுரை வீரன் தலைமையில் அந்த அமைப்புகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்போவதாக காவல்துறையிடம் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஒட்டன்சத்திரம் வட்டாட்சியர் முத்துசாமி அவர்கள் இரு தரப்பினரையும் அழைத்து சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஒட்டன்சத்திரம் காவல் துணை கண்காணிப்பாளர் சோமசுந்தரம், காவல் ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டோபர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினி பலவன், மாவட்ட பொருளாளர் துருமாறன், தொகுதி செயலாளர்கள் முத்தரசு, குமாரசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல முக்கிய நிர்வாகிகளும் மற்றும் எதிர்தரப்பு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரிக்கலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விசிகாவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் அரிக்கலூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இக்கூட்டம் அரிக்கலூர் தொகுதி செயலாளர் மருதபாணன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் எனவும் அம்பேத்கர் பிறந்தநாளை தேசிய விடுமுறை தினமாக அறிவிக்க பாடுபட்டு விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் பொறுப்பாளர்கள் அன்பானந்தம், கருப்பு சாடி தனக்கொடி, ஒன்றிய செயலாளர்கள் தங்கராசு, உத்ராபதி, சுல்லங்குடி, கண்ணன், எசனை கண்ணன், தலித் வெற்றி, ஒன்றிய பொருளாளர் பூமிநாதன், ஒன்றிய துணை செயலாளர் ரவிவளவன், மாவட்ட அமைப்பாளர்கள் ராஜேந்திரன், செந்தில்குமார், இலங்கை அரசன், மணிமொழியன், மாவட்ட துணை அமைப்பாளர் அருள்மணி, இளையராஜா, தமிழ் சிலம்பரசர், சதீஷ்குமார், ராமு உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர, முகாம் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14 சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா என்கிற வகையிலே டாக்டர் இளம் புரட்சியாளர் எழுச்சி தமிழருடைய வழிகாட்டுதலின்படி ஏப்ரல் 14 அரியலூர் மாவட்ட தலைநகரான அரியலூரில் பேரணியாக தாரை தப்பட்டையுடன் இனிப்பு வழங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதென இச்செயற்குழு தீர்மானிக்கிறது.
புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14 தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்க கோரி ஒன்றிய அரசிடம் வாதாடி அதில் வெற்றி பெற்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்க காரணமாக இருந்த டாக்டர் இளம் புரட்சியாளர் எழுச்சி தமிழர்களுக்கு இந்த செயற்குழு நன்றி செலுத்துகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி மைய மாவட்ட சார்பில் எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் செங்கை ரா தமிழரசன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அன்பு செல்வன் தென்னவன் முன்னிலை வகிக்க நகர செயலாளர் ரவீந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் மேலும் ஆகத்து 17 விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் முனைவர் தொல் திருமாப்பிள்ளப்பன் அவர்களின் பிறந்தநாளை மணிவிழாவாக மாவட்டம் முழுவதும் கொண்டாட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் ராஜ்குமார், தியாகராஜன், விடுதலை விநாயகம், மாங்காடு ஜெயபால், ரவீந்திரன் மற்றும் பொறுப்பாளர்கள் டேவிட், ராமதாஸ், சந்தானம், வெங்கட், சதீஷ், மோகன், ஜனா உள்ளிட்ட நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை